கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம். பசியால் கதறித் திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன. அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றது. இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே, கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம். சீதையை கவர்ந்து சென்ற இராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம். நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய். எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருறக்கம்? ஹே சிஸ்டர் ஆஃப் த ரிச் ஒன் ஹூ ஓன்ட் த மூவிங் ஷீ பஃபலோ வித் அ கேஃப் which took pity on the calf and gave out plenty of milk to it through its udder and made his courtyard slushy with milk. We are assembled in thine yard in the dripping fog and sing about him who killed in anger the king of southern Lanka and who is very dear one. But open your mouth. You don't at least wake up now. Why this very deep slumber? For people of all houses around have already become alert.